ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா விசிஸ் ஜிம்பாவே. ஸோ மேட்ச் நம்பர் 42. சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு மேட்ச்னு சொல்லலாம், பட் இந்தியாவுக்கு வின் பண்ணால் நல்லது. ஜிம்பாவே வின் பண்ணாலும் வின் பண்ணாட்டி அவங்க அவுட் ஆகுது. ஏன்னா அவங்க வந்து ஆரம்பத்தில் ப்ளே பண்ணதுக்கு இப்போ சமீபத்தில் ப்ளே பண்ணிகிட்ருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏதோ ஏனோ தானோ ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நெதர்லாந்தே வந்து வின் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி தான் ஜிம்பாவேயோட ப்ளேயிங் இருக்குது. பட் இருந்தாலும் பாகிஸ்தானை பீட் பண்ணியிருக்காங்க, அதை வந்து யோசிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்தியன் பேட்டர்ஸ்க்கு ஹைட்டான பவுலர் ரைட் ஹேண்டோ இல்லை லெஃப்ட் ஹேண்டோ ஓப்பனர் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள்ன்றது கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் முசர்பானியாக இருக்கட்டும், நகராவாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கண்ணை மூடி நம்ம எல்லா டீம்ஸுமே அவங்க ரெண்டு பேரும் கேப்டன் வைஸ் கேப்டனோ இல்லை எடுத்துகிட்டு போனாலோ அது பாதிப்பாக கூட மாறலாம். ஏன்னா ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாத அளவுக்குலாம் ஜிம்பாவேயோட பவுலிங் கிடையாது. கண்டிப்பாக விக்கெட்ஸ் வந்து எடுப்பாங்க, ஏதாவது ரொட்டேட் பண்ணி எப்படியாச்சும் விக்கெட் எடுத்து ஓரளவுக்கு டஃப் பண்ணுவாங்க ஜிம்பாவே. ஸோ பார்ப்போம். 42வது மேட்ச்சு. ஸோ 2022 வேர்ல்டு கப். இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா நவம்பர் 6, 1:30. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் இருக்கும், அது அடிலைட்டில் நடந்தது. அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச், அதை நம்ம கவர் பண்ணலை. ஸோ இது வந்து எம்சிஜியில் நடத்துகிறாங்க. எம்சிஜினாலே மழை பெய்யும் அப்படின்ற பாலிசி இல்லை. ஸோ மழை கிடையாது. அதேமாதிரி கரெக்டான டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள், நம்ம சேனலாம் பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலுக்குள்ளே நீங்கள் வந்தாலே வின்னிங்ஸ்லாம் எப்படி இருக்குது, வின்னிங்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்கு கொடுத்த டீம் எப்படி வின்னிங்ஸ் வின் ஆகிருக்கு எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அனலைஸ் கொடுக்குறதுலேருந்து ஒரு சில ஐடியாஸும் கடைசியில் ஒரு சில சேஞ்சஸும் பண்ணி தான் டீம் கொடுத்துட்ருக்கேன். ரெகுலராக கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள். பேட் பால் அவனை இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K-டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்தி சூப்பரான வின்னிங்ஸு. நிறைய பேர் ட்ரிக்கு கேட்குறீங்க, ஒரு ட்ரிக்கும் கிடையாது. நீங்கள் காண்ட ஜாயின் பண்ணுறது முதர்ந்தே. ஸோ முதர்ந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணுவீங்க. இப்போ வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ஒரு 10 ஹவரோ இல்லை 8 ஹவரோ இல்லை ஒரு 5 ஹவரோ கூட ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கேப் விட்டு காண்டஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். வேறு வேறு ஆப்போனட்ஸ் கூட வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதுதான் வந்து எப்போயுமே ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷன். கடைசியில் ஜாயின் பண்ணாலுமே பார்த்துட்டு வேறு வேறு ஆப்போனட்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள். ஸோ செம்மையான வின்னிங்ஸ் போயிட்டுருக்கு, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பேட் பால் ஆகுனா உங்கள் லீடர் போர்டும் தராங்க, ப்ளஸ் உங்களுக்கு ஜிஎலும் நிறையா ப்ரைஸ் தராங்க. ஸோ மெயின் அதோட கரெக்டான டெலகிராமை பார்த்து ஜாயின் பண்ணுங்கள், மாற்றி எதுவும் ஜாயின் பண்ணிடுறாங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பை தெரியாமல் தெரிஞ்சுக்கோங்க. கிரிக்கெட், கபடி, ஃபுட்பால் மூணு ஆப்ஷன் இருக்குது. ஒரு பிளேயரை மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்தோம்னாலே அவங்களே டியோன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு தோணுதோ கான்டெஸ்ட் போய்க்கோங்க. எந்த பிளேயர் உங்களுக்கு தோணுதோ இப்போ ஹசரங்கானா அப்படியே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதே மாதிரி எல்லா மேட்சஸ் கொடுப்பாங்க. 2K ஃபேண்டசின்ற ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க, போனஸ் கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்தியா விசிஸ் ஜிம்பாவே சூப்பர் 12 மேட்சஸ் 42. ஸோ ஃபுல் அண்டேஸ் பார்ப்போம். மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் தான் மேட்ச் நடக்குது. இந்த கிரவுண்டை பொறுத்தவரையே பேசர்ஸ்க்கு தான் அதிகமான ஹெல்ப் கிடைக்கும். ஸ்பின்னர்ஸ்க்கு ஓவரால் எல்லா கிரவுண்ட்ஸ்லையும் பார்க்குறப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப குறைவான ஹெல்ப் கிடைக்கக்கூடிய கிரவுண்ட்னா அது எம்சிஜி தான். பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியா மேட்ச் நடந்துச்சு. ஸோ பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாங்க, அஸ்தீப் சிங், ஹர்திக் பாண்டியா நிறையா பேசர்ஸ் தான் விக்கெட் எடுத்தாங்க. அதே மாதிரி இந்தியா பேட் பண்ணுறப்பையும் ஹாரிஸ் ரஃபு இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து அதிகமான விக்கெட்ஸ் எடுத்தாங்க, பேசலை. ஸோ சயின்ஸ் ஆஃப் ரெடி அப்போ ஃபார்மில் இல்லாதனால விக்கெட் எடுக்கலை. நவாஸ் கடைசியில் எப்படியோ 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். ஓவரால் நியூட்ரல் ட்ராக்கு, விராட் கோலி 82 ரன் வந்து ஸ்கோர் பண்ணார். ஒரு ஃபேவரட் கிரவுண்டும் கூட, பேசர்ஸ்க்கு தான் அதிகமான ஹெல்ப் கிடைக்கும். ஸோ விக்கெட்டே இல்லாமலாம் ஜெயிக்க முடியாது. கண்டிப்பாக 2-3 விக்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நமக்கு ஒரே ஆப்ஷன் என்னென்னா இந்த 4 பேருமே நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான். ஸோ யாராவது அவுட் ஆனாலும் பரவாயில்ல, 4 பேரையும் எடுத்துகிட்டு போனால் நமக்கு சேஃபான ஒரு ஆப்ஷன். 4 பேரையும் எடுத்துகிட்டு அஸ்தீப் சிங்கு இல்லை புவனேஷ்குமார், முகமது ஷமியில் 3 பிளேயரே எடுத்துகிட்டு போயிட்டு கூட ஹர்திக் பாண்டியா கூட கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ அப்படி கூட மூவ் பண்ணலாம். ஏன்னா ஹர்திக் ஃபுல் சேஃப் ஆப்ஷன் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். பட் நிறைய பேர் ட்ரா பண்ணிட்டு வருவாங்க. இப்போ ஹர்திக் பாண்டியாக்கு சில டைம் ஓவர்ஸை குறைச்சி கூட கொடுக்கலாம், ஓவரே கொடுக்காமல் போகலாம், பேட்டிங் கிடைக்காமல் போகலாம். அந்த ஆங்கிளையும் பார்க்கணும். ஏன்னா என்ன தான் ஜிம்பாவே பெரிய டீமாக ஓரளவுக்கு நல்லா ஆடினாலுமே இந்தியா கூட ஆடுறப்ப எப்படி ஆடுவாங்கன்றது ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது. ஸோ அந்த டவுட்டில் பார்க்குறப்போ நம்ம சேஃபாக ஓரளவுக்கு ஹர்திக் பாண்டியாவை கட் பண்ணாலே கீழே 3 பவுலர்ஸ் கவர் பண்ணலாம், மேலே 4 பேட்டர்ஸை வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ பார்ப்போம். சப்போஸ் இந்தியா சேசிங் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 3 பிளேயர் எடுத்தாலே போதும் தான் தோணுது. ஸோ அந்த 3 பிளேயர் எடுத்துகிட்டு ஹர்திக் பாண்டியா கூட பேட் பண்ணிவிட்டு அப்போ சூரியகுமார் யாதவ் கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிளில் தான் யோசிக்கணும். நான் சொல்கிறது எஸ்எலுக்கு ஹெட் டு ஹெட்டில் பார்த்துடலாம். லாஸ்ட் மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணார் கேஎல் ராகுல் 50 ரன்னு, பட் அதுலேயுமே முன்னாடி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார், அப்புறம் நல்லா ஆடிட்டார், எதுவும் சொல்லலை.
ஸோ டீசெண்டாக ஆடினார். பட் ஜிம்பாவேக்கு எதிராக ஃப்ளாப் ஆகிருக்காரு. ஓவரால் அவரோட ஆவரேஜ் 34 ரன் தான் 3 இன்னிங்ஸில். நிறையா டக் அவுட்லாம் இருக்காரு. ஸோ ஒரு மேட்ச் டக் அவுட் ஆகிருக்காரு. இது எப்போ நடந்ததுன்னா 2016. ஸோ நிறையா பிளேயர்ஸ் அப்போ வந்து ஜிம்பாவேக்கு அப்பப்போ ஜிம்பாவே டூர் போகிறப்போ அப்போ ஆன T20s தான். ஸோ அப்போ இருந்த ஃபார்முக்கும் இப்போ இருந்த ஃபார்முக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது. அதேமாதிரி ரோஹித் சர்மாவோட ஆவரேஜுமே குறைவாக தான் இருக்குது ஜிம்பாவேக்கு எதிராக. இன்னொன்று, இங்கே இவங்க ரெண்டு பேர் முஜர்பானியும் நகாராவும் ஒரு தரமான பவுலர்ஸ் தான். நல்லா பாலை எடுத்துகிட்டு வரப்போ அவுட் ஆகிறது கூட வாய்ப்புகள் வந்து இருக்கலாம். ஸோ இந்த ஓவரால் இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்தவரையும் ஓப்பனர்ஸ் பெரிய அளவு ஸ்கோர்லாம் எதுவுமே பண்ணலை. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் அதிகமான ஸ்கோரே வந்து பண்ணியிருக்காங்க. அதை யோசிச்சுக்கோங்க. ஸோ சேஃபஸ்ட் ஆப்ஷன்னா விராட் கோலி தான். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சேஃப் ஆப்ஷனாக இருப்பார். நெக்ஸ்ட்டு அஸ்தீப் சிங்கு. கண்டிப்பாக ஜிம்பாவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ண போகிறாங்க இவரோட பாலில். எப்படினாலும் விக்கெட் எடுக்க போகிறாரு. ஸோ என்னை பொறுத்தவரையும் விராட் கோலி அஸ்தீப் சிங்குன்னு கேப்டன் வைஸ் கேப்டன் போகிறது பெட்டராக இருக்கும். ஹர்தீப் மாடியாவை நம்ம கட் பண்ணால் புவனேஸ்வர் குமார் முகமது சமியை எக்ஸ்ட்ரா பிக் பண்ணிக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் பெரிய அளவில் கிடையாது. ஸோ அக்ஷர் பட்டேலாக இருக்கட்டும் அஸ்வினாக இருக்கட்டும் யாரும் பிக் பண்ண போகிறது இல்லை. மேபி ஜிஎல்ஸில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிம்பாவே ஸ்பின்னர்ஸ் அவுட் ஆவாங்கன்னு தோணுச்சுன்னா மட்டும், மற்றபடி பெரிய அளவில் எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா சூரியகுமார் யாதவை ஜிஎலுக்கு கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஹர்திக் பாண்டியாவும் ஜிஎலுக்கு ட்ரை பண்ணலாம். காரணம் என்னென்னா, சப்போஸ் மேலே வந்து விக்கெட் வேகமாக போகுது அப்படின்னா சூரியகுமார் யாதவ் மிடில் வந்து கம்மியான பால்ஸுக்கு அதிக ரன் அடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் கேஎல் ராகுலும் ரோஹித் சர்மா ஒரு 40+ ஆடிட்டாங்கனாலே அடுத்து விராட் கோலி வந்து ஓரளவுக்கு டீசெண்ட் ஆடுவார். அப்புறம் சூரியகுமார் யாதவ் ஆடுவார். அப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு பேட்டிங் கிடைக்காம கூட போகலாம். அதேமாதிரி சேசிங் வரப்போ ஒரு 120 ரனில் அவுட் ஆகிறாங்க ஜிம்பாவேனா. இவங்க ரெண்டு பேரே 40-40 ஆடிட்டால் கூட விராட் கோலி ஒரு 40 ஆடலாம். அப்போ சூரியகுமார் யாதவ்க்கே பேட்டிங் கிடைக்காமல் போகலாம். அப்போ ஹர்திக் பாண்டியாவை நம்ம பிக் பண்ணிக்கலாம் 5 பவுலர் ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸோ டாஸை பொறுத்து தான் இந்த மேட்சுக்கு நம்ம டீம் எடுக்கணும். 7-4 தான் நம்ம போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்தியா தான் வின் பண்ண போகிறாங்க, இதில் நோ டவுட். யார் யார் அந்த 7-னா 1, 2, 3, 4, 5. ஸோ 6, 7, 8 இந்த 8ல் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நம்ம ஹர்திக் பாண்டியாவை பிக் பண்ண போகிறோம். செகண்ட் பவுல் பண்ணால் சூரியகுமார் யாதவ் பிக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்டர் தான், அது ஆன் டைமில் பார்த்துக்குவோம். அஸ்தீப் சிங்கும் விராட் கோலியும் பெஸ்டர் ஆப்ஷன். உங்களுக்கு ஜிஎல் கேப்டன் கேப்டன் போனால் கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ்னு போய்க்கலாம். ஹர்திக் பாண்டியா சேஃபான ஆப்ஷனாக கேட்டால் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் ஜிஎலுக்கு புவனேஸ்வர் குமார் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஸ்விங்காக இருப்போ அதை ஆட முடியாமல் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த சிக்காபாவும் மரத்வீரும் எப்படி பேட்டிங் ஆடுறதுனே தெரியாத மாதிரி தான் ஆடுறாங்க. ஸோ ஒரு பால் உள்ளே இன்ஸ்விங் ஆகுதுன்னா அடுத்த பால் அவுட் ஸ்விங் ஆகுனா அது எப்படி ஆடுறதுனே தெரியல. அப்படியே போல்ட் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு யாக்கர் போட்டால் கூட மதிவீரனால் ஆட முடியலை. ரொம்ப மோசமாக வந்து பேட்டிங் பண்ணுறாங்க. அதேமாதிரி எர்வினும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கார். ஓரளவுக்கு பெட்டர் பிக்ஸ்னால் சான் வில்லியம்ஸு, சிக்கந்தர் ராசா, அதுக்கப்புறம் நகாராவு, முஜர்பானி. இதில் நகாராவு ஓரளவுக்கு டீசெண்டாக பேட்டிங் ஆட முடியும். ஒரு 20 அவரால் வந்து கண்டிப்பாக ஆட முடியும். ஒரு 2 விக்கெட் எடுக்கவும் முடியும். ஸோ நகாராவ் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் அதேமாதிரி முஜாபானியும் பிக் பண்ணிக்கோங்க. வில்லியம்ஸும் சிக்கந்தர் ராசாவும் ஆல்ரவுண்டரில் பிக் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு யாரும் வந்து ஹிட் அடிக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது கிடையாது. ஒரு ஜிஎல் ட்ரை பண்ணால் மட்டும் இந்த ஈவெண்ட்ஸ் இல்லை ஜாங்வி யாராக ஆடுறாங்க அப்படின்னா அவங்களில் ஒரு பிளேயரை ஜிஎலுக்கு மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த இடத்துல ஆடக்கூடிய அந்த 2 பிளேயருமே பேட்டிங்கும் ஆடுவாங்க ப்ளஸ் பவுலிங்கும் போடக்கூடிய பிளேயர்ஸ்னால என்ன வேணால் நடக்கலாம். ஸோ சிக்கந்தர் ராசா சேஃபான்னு கேட்டால் கிடையாது. இந்தியாவுக்கு எதிராக அவரோட ஆவரேஜ் வெறும் 9 ரன் மட்டுமே. பவுலிங்கிலுமே ஆஃப் ஸ்பின் போடுறதுனால இந்தியன் பேட்டர்ஸ் ஈஸியாக வந்து ஆடிடுவாங்க. ஸோ அதனால் சிக்கந்தர் ராசாவை ஜஸ்டே பிளேயராக வந்து சேஃபாக பிக் பண்ணிக்கலாம். சான் வில்லியம்ஸும் பிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க ஜிம்பாவே அப்படின்னா நகாரா முஜாவானி டெத்தில் போடுவாங்க. ஸோ மேபி உங்களை கூட கேப்டன் இல்லை ஒரு வயசியாக இவங்க ரெண்டு பேர் யாராவது ஒரு ஆளுக்கு கொடுத்து கூட ட்ரை பண்ணலாம். ஒரு 3 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஏன்னா ஒரு லிட்டில் நியூஸ்லாந்து கூட ஹாட்ரிக் எடுக்கிறப்போ ஸோ என்ன வேணால் நடக்கலாம் டெத்தில் போட பவுலர்ஸ்க்கு. அதுக்காண்டி சொல்கிறேன் இவங்களை கூட வந்து நம்ம கேப்டன் ஸ்கேம் ட்ரை பண்ணலாம். மற்றபடி சேஃபான ஆப்ஷன்ஸ்னால் விராட் கோலி, அஸ்தீப் சிங் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்தவரையே பேசர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய கிரவுண்டு. ஸோ விராட் கோலி வந்து 82 அடிச்ச கிரவுண்டு. விராட் கோலிக்கு ஃபேவரான ஒரு கிரவுண்டு தான். ஸோ பார்ப்போம் மேட்ச் வந்து எப்படி போகுது அப்படின்றத. இப்போ நம்மளோட டீம் வந்து பார்ப்போம். பேட் பால் ஒன்றில் இதான் வந்து ப்ரைஸ் பேக்கப் ப்ளஸ் வீக்லி லீடர் போர்டு. வார வாரம் உங்களுக்கு லீடர் போர்டு ப்ரைஸுமே கொடுப்பாங்க. இப்போ நம்மளோட டீம் வந்து பார்ப்போம். ஸோ டீம் பார்த்துடலாம். ஸோ ரிஸ்க்கான டீம் தான் இது. ஹர்தீப் சிங், புவனேஸ்வர் குமார். இப்போ ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம முகமது சமியை கொண்டு வந்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு கான்செப்ட். முகமது சமியை கூட நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம்.
இல்லை அப்படின்னா ஸோ இன்னொரு பிளேயரை நம்ம எக்ஸ்ட்ராவும் எடுக்கலாம். ஸோ நம்ம இங்கே சிக்காபாவை வேறு வழி இல்லாமல் எடுத்து தான் ஆகணும். ஸோ இந்த கான்செப்ட் வேறு இருக்குது, நம்ம தினேஷ் கார்த்திக் எடுக்க முடியாது, வேறு வழியே கிடையாது. நம்ம கீழே ஏதாவது சாம் வில்லியம்ஸ் ஏதாவது ஒரு பிளேயரை கட் பண்ணி விட்டு இல்லை முஜாபாடியை கூட கட் பண்ணிட்டு இந்த இடத்துல முகமது ஷமியை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கூட 7-4 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ ரிஸ்க்கு தான் ரோஹித் சர்மா, ஹர்ஷ்தீப் சிங் ஓகே, சேஃபாக போனால் விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா கட் பண்ணிட்டு கூட முகமது ஷமி எடுத்துக்கிறலாம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் எடுப்போம், ஆன் இந்த டைமில் கொடுக்குறேன். ஸோ ஓரளவுக்கு நீங்களாக கொஞ்சம் யோசிச்சு கேப்டன்ஸ் கப்னா மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஈஸியான மேட்ச்சு ஜிஎலுக்குமே, கொஞ்சம் யோசிச்சு ஒரு 4-5 டீம் போட்டிங்கன்னா லீடர் போர்டு கூட ஜெயிக்கலாம், ப்ளஸ் ஜிஎலும் ஜெயிக்கலாம். சின்ன சின்ன ஆப்ஸில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது.